தீபாவளி எப்பவும் முடிஞ்சு போச்சு, இப்ப யாரு பட்டாசு வெடிக்கிறது? தேங்க்யூ பூதபாஸ், உங்களுக்கு அப்புறம் என்ன பூதபாஸ் ஆக்குறீங்களே. தக்கேலா, இந்த மாதிரி வெட்டி கனவு காண்றத முதல்ல நிறுத்து. எந்திரி, இங்க என்ன நடக்குதுன்னு பாரு. பூதபாஸ், என் மலைகளும் அந்த சின்ன கிழைகள் மலையாவது கருணை காட்டியிருக்கலாமே. என்னோட வயிறு தாங்க முடியாம எப்படி வளர்ந்துருச்சு பாருங்க. இவ்வளோ காலையில யாராவது பட்டாசு வெடிப்பாங்களா? அநேகமா இன்னைக்கு இந்தியா கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிச்சிருக்கும் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய மாளிகை, எவ்வளோ ஆர்ப்பாட்டமா இருக்கு அந்த இடம். ஏதோ விழா கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டாங்க. வாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கலாம் இவங்க எல்லாம் யாருன்னு. அடக்கடவுளே, என்ன அநியாயம் இது! நீங்க எல்லா பொருளையுமே 3 மடங்கு அதிகமான விலையில விக்கிறீங்க. ஆமா, ஆனா இதெல்லாம் சாதாரண எலக்ட்ரிக் பொருட்கள் கிடையாது, வைஃபை பாபாவின் மந்திர சக்தி உள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள். என்னன்னா இவ்ளோ யோசிக்கிறீங்க? வாங்குறதா இருந்தா வாங்குங்க, இல்ல இடத்த காலி பண்ணுங்க. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, நான் வாங்கியே ஆகணும். இந்த பணம் எல்லாத்துலயும் ஒவ்வொரு பீஸ் பேக் பண்ணி கொடுப்பா. மந்திர சக்தி உள்ள இந்த பொருள் எல்லாம் எனக்கு நிச்சயம் வேணும். வைஃபை பாபாவா? ஆமா, இந்த வைஃபை பாபாங்கிறது யாரு? உள்ள போனா தான் அந்த ஆளு யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். வாங்க போலாம். அது சரி, இவன் தான் அந்த வைஃபை பாபாவா? இவரை பார்த்தா பாப்பா மாதிரி இல்ல, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஷாப் வச்ச மாதிரி இருக்கு. எங்களுடைய டிராயிங் ரூம் வைஃபை பாபா கொடுத்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் எல்லாம் நிறைஞ்சு போச்சு, ஆனா இதுவரைக்கும் என் பிள்ளைக்கு வேலை கிடைச்ச பாடில்ல. வைஃபை பாபா, நான் ரொம்ப கவலையோட இருக்கேன், உங்க ரேஞ்சில சரணடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமா, வைஃபை பாபாவுடைய ரேஞ்ச் மாத்திடும் எல்லாருடைய தலையெழுத்தையும் சேஞ்ச். அது சரி சார், அதாவது ப்ரமோஷன் எரர், ஆபீஸ்ல உனக்கு ப்ரமோஷனே கிடைக்க மாட்டேங்குது. ஆமாங்க வைஃபை பாபா, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட், நீங்க ஒரு தீர்க்கதரிசி. உன்னுடைய போனை எந்த சார்ஜரால சார்ஜ் பண்ணு, ப்ரமோஷனுக்கு உனக்கு நிச்சயமா கால் வரும். வைஃபை பாபாவோட ரேஞ்சுனா என் அதிர்ஷ்ட சேஞ்சுனு தான அர்த்தம். ஜெய் வைஃபை பாபா. வைஃபை பாபா வாழ்க, வைஃபை பாபா வாழ்க, வாழ்க வாழ்க. ஹஹ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 
அப்போ இதுதான் மேஜிக்கா? மக்களோட வாழ்க்கையே டிராஜிக். இவ வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏத்தி மக்களை விழிக்க வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வைஃபை பாபாவோட முகத்திரையை கிழிப்போம். பாவி பாபா, வைஃபை பாபாவோட ஆட்டோ இதோட முடிஞ்சது. வாங்க வாங்க வைஃபை பாபா உங்க எல்லாரையும் தன்னுடைய ரேஞ்சில எடுத்துக்குவாரு. அது சரி, அப்போ உனக்கு சிறகு வந்திருக்கா? அப்புறம் உன்னுடைய குரல் காக்கா மாதிரி இருக்கு. இதுதான் உன்னுடைய பிரச்சனை. ஆமாங்க வைஃபை பாபா, நீங்க தீர்க்க இந்த இயர்போனை உன்னுடைய காதுல மாட்டிக்கிட்டு பாலிவுட் பாடல்களை கேளு, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும். சொல்லுங்க வைஃபை பாபா, வாழ்க! என்னோட குரல் சரியாயிடுச்சு, அதிசயம் நடந்துருச்சு. என்ன நடக்குது? எனக்கு எப்படி சிறகு வந்தது? என்னுடைய குரல் எப்படி காக்கா குரலா மாறுச்சு? வைஃபை பாபா மிகப்பெரிய மகான், அவர் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தானே. வைஃபை பாபா வாழ்க! வைஃபை பாபா வாழ்க! வைஃபை பாபா வாழ்க! முன்னாடி வாங்க, உங்க கஷ்டங்கள் எல்லாம் பாபா கிட்ட கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ ஆயிடுங்க. சொல்லுங்க வைஃபை பாபா வாழ்க! வாங்க வாங்க வாங்க. வைஃபை பாபா என்னுடைய உடம்புல எல்லாம் அரிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் போக போக வேடிக்கை பாருங்க. எனக்கு பல்ல இல்ல. இப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இப்பதான் நீங்க ராக் ஸ்டார் மாதிரி இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, எங்க தாக்குதல் எப்படி இருக்கு? வாழ்க! நிச்சயமா நீங்க மந்திரவாதிகளா தான் இருக்கணும். உங்க ரெண்டு பேருடைய ரேஞ்சு என்னுடைய தலையெழுத்த சேஞ்ச் பண்ணிருச்சு. பக்தர்களே, இவங்க ரெண்டு பேரும் மந்திரவாதிகள். வைஃபை பாபாவுக்கு இவங்க தொல்லை கொடுக்கறாங்க. இவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும். ஏறப்போகுது. என்ன காரியம் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டீங்களே? இல்ல இல்ல, இதெல்லாம் என்னோட படம், உங்களோட இல்ல. ஏன் என்னுடைய ரேஞ்ச் எப்படி பாழாக்குறீங்க? இவ்வளவு பணம் எங்கிருந்து பாக்குறது? இது எல்லாம் நீங்க கொடுத்த பணம் தான். இந்த போலி வைஃபை பாபா இதெல்லாம் மறைச்சு வச்சிருக்காரு. முட்டாள் பசங்களா, இந்த வைஃபை பாபாவை ஹேக் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அது நடக்காத காரியம். நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய ரேஞ்சுக்குள்ள வந்துட்டீங்க, உங்களை விட மாட்டேன். குறும்புக்கார காக்காவே, அப்படியே நில்லு. நீ செஞ்ச குற்றங்களால உன் பாவ மூட்டை எப்பவோ நிறைஞ்சு போச்சு. உங்க ரெண்டு மந்திரவாதிகளையும் நான் மந்திரவாதிகள் இல்ல, பூதங்கள். நான் தான் பாஸ், பூதம் பாஸ். பூதமா? ஓடு பூதம்!
மக்களோட எமோஷன்ஸ் கூட விளையாடுற அவங்க கிட்ட பணத்தை கொள்ளையடிக்கிற. என்ன மன்னிச்சிருக்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுங்க, என்ன விட்டுடுங்க பாஸ், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது இந்த மாதிரி டயலாக் எல்லாம் கேட்டு கேட்டு. இன்னைக்கு வித்தியாசமா ஏதாவது பண்ணலாமா? என்ன வித்தியாசமா பண்ணுவீங்க, அதெல்லாம் மட்டும் வேண்டாம். என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க, விட்டுருங்க, வேண்டாம். சாரி, விட்டுட்டேன், பாய் பாய். என்ன ஏற்பாடு பண்ணிருக்க? அமாவாசை ராத்திரி இல்லையா, அதனால மங்கள பூதத்தினோட ஏரியால பூதங்களுக்காக ஒரு கிளப் இருக்கு. அங்க ஹாலோவின் பார்ட்டி நடக்குது. அப்புறம் லேட் லிப்ஸ்டிக் லோலிதாவோட பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் வேற இருக்கு. இங்க சாப்பாடு தங்குற இடம் எல்லாமே ஃப்ரீ தான். ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் கிடைச்சிருக்கு பாஸ், அதுவும் ஆன்லைன்ல. ஐயோ நில்லு, என்னோட லஞ்சையே எடுத்துட்டு போற, எனக்கு பாத்துக்கிதா. ரூபி, நில்ல ரூபி, என் எலும்போட உனக்கு என்ன அப்படி விரோதம்? நில்ல ரூபி. விரோதம் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ தூங்குறதுதான் எனக்கு பிடிக்கல. அதானே, நீ எப்பவுமே தூங்கிட்டே இருக்க. கிளைமேட் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு, நீயும் எங்க கூட விளையாடல. நில்ல ரூபி. பரி, ரூபி, சரி நாம கண்ணாமூச்சி விளையாடலாமா? என்னப்பா இது, அரக்கனா இருப்பானோ, அதுவும் இரும்புல. இது உடச்சு போடுற மிஷின் ஆச்சு, பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் இது நிமிஷத்துல சுக்கு நூல் ஆக்கிடும். அப்படியா, அப்பனா இது நம்ம வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பாப்லோ டிகோஸ்டையா சமையான ஒரு இடத்த செலக்ட் பண்ணிருக்காருல்ல, ரெசார்ட் இங்கதான் ரெடி பண்ண போறாரு. வா 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 வா, எல்லாத்தையும் உடச்சு போட, முதல்ல இந்த பைப்ல இருந்து ஆரம்பி. அதெல்லாம் பாத்துக்கலாம். பீச்சுக்கு நடுவுல இந்த மரம் நல்லா இல்ல, இதையும் கொஞ்சம் வெட்டி போடுறேன். எல்லாத்தையும் நான் தரமட்டமாக்கிறேன். அங்க மண் குவியல் இருக்கு, அதையும் சுத்தம் பண்ணிடணும். என்ன, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடலாம். முதல்லும் பிராணிகளா, என்ன இப்படி அட்டாக் பண்ணாதீங்க? ஆ, நீ அங்க அங்க அங்க.
நம்ம போயிட்டு திரும்பி வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இதுங்களை எல்லாம் இந்த பீச்சை விட்டு வெளியே துரத்தி ஆகணும். இங்க பாத்தியா, இவங்க ரெண்டு பேரும் அந்த டிகோஸ்டா தான் அனுப்பியிருப்பான். அப்ப வாங்க இவங்களையும் துரத்திடலாம். அடடா டோகி டோகி, என்ன விட்டுடுங்க, ப்ளீஸ் அடிபட போகுது. போது விளையாட்டு நிறுத்துங்க, ஸ்டாப். எங்க வீட்டெல்லாம் அழிக்கிறதுக்கு தானே வந்திருக்கீங்க, டிகோஸ்டாவோட அல்ல கைகளா? வீடா அழிக்கவா, டிகோஸ்டாவா? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிருக்கீங்க. என் கால் ஒட்டிக்கிச்சு. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. தக்கையில பாக்கலாம், இந்த குட்டி குட்டி விலங்குகள் நமக்கு கேம் ஓவர் பண்ணிட்டாங்க. பாஸ் நாங்க போனா போகுதுன்னு விட்டோம், அதனாலதான் இப்படி. இந்த சின்ன குழந்தைங்க நாம என்னமோ அவங்க வீடு அழிக்க வந்திருக்கான்னு நினைச்சிருக்காங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நாம இங்க பிக்னிக் கொண்டாட தான வந்திருக்கோம், சொல்லுங்க. பாஸ் இவங்களால நம்ம பார்க்க முடியுது, அதனால அவங்க பிரச்சனையில இருக்காங்கன்னு அர்த்தம். ஆட நம்ம பேசுறது நல்லா இவங்களுக்கு புரியுதுப்பா. யாரு இவங்க கண்ட்ரோல் நண்பா, கண்ட்ரோல் எங்களை உங்க எதிரிகளா இல்ல நண்பர்களா பாருங்க. அதுவும் இல்லாம எங்களை எதுவும் டிகோஸ்டாவும் விகோஸ்டாவும் அனுப்பல. உங்க வீட்டை அழிக்கிறதுக்காகவும் நாங்க வரல. நாங்கெல்லாம் பூதங்கள். இவர் தான் எங்களுக்கெல்லாம் போஸ், பூத போஸ். யார் அந்த டிகோஸ்டா? அந்த டிகோஸ்டா எங்க வீட்டை துவம்சம் பண்ணிட்டு எங்களை இங்க இருந்து துரத்த பாக்குறாரு. எங்க நிலத்தை இல்லீகலா ஆக்கிரமிச்சு ரெசார்ட் உருவாக்க நினைக்கிறா. கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். Get ready for project Decosta. Yes boss. டிகோஸ்டா இடத்துல யாரு இந்த மாதிரி பண்ணுவாங்க? தூக்கி போட்டுட்டு எல்லாருக்கும் எட்டு கார்டு போட்ட வேண்டியதானே. பாருங்க முழு ஏற்பாட்டோட அவன் வரான். இப்ப என்ன நடக்கும்? அத நான் சொல்றேன். பக்கேலா பக்கேலா, இன்னைக்கு எது நடந்தாலும் அத அவங்களே பாத்துக்குவாங்க. நாம சும்மா ஓரமா நின்னு அதை வேடிக்கை மட்டும் பாக்கலாம். பால்கனி சீட்ல உட்கார்ந்து பாக்கலாம் போஸ். என்ன ஒரு வழி பண்ணில? எப்படி நான் சொல்ற மாதிரி பண்ற பாத்தீங்களா? அதுக்குள்ள என்ன அவசரம்? இப்பதான நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது பாகியா இல்ல புரூஸ்லியா? இப்ப நானே இறங்கி போய் தான் இதுகளுக்கு எல்லாம் எண்டு கார்டு போடணும் போல இருக்கு. எங்க வீட்டையும் உடங்கி வரீங்களா? இப்பவே உங்களுக்கு நான் எண்டு கார்டு போடுறேன்.
வெரி குட். முதல்ல ஓடி போயிடணும். நான் போறதுக்கு முன்னாடி இந்த முயலுக்காவது எண்டு காடு போட்டே தீருவேன். ஆமா, இதென்ன மேஜிக்கா இருக்கு? முயல் குட்டி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா? வாழ்க்கையில நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாதுயா. கடைசி தடவையா இவங்களுக்கு எண்டு கார்டு போட நான் ட்ரை பண்ண போறேன். என்ன மேன் இது? இது ஏன் முன்னாடி போக மாட்டேங்குது? இந்த இடத்துல எனக்கும் வீடு இருக்கு. இதுக்கு மேலையும் உன் ரிசார்ட்டை இந்த இடத்துல உருவாக்க போறியா? இது என்ன எண்டு கடை இருக்கு? எனக்கு இன்னும் பயங்கரமா பசிக்குது. எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த இடத்துக்கு வர மாட்டோம். மக்களுக்கு உதவி செய்யறது தான் எங்களோட வேலையே. அதே மாதிரி பாவிகளுக்கு தண்டனை கொடுக்கிறது எங்களோட மிகப்பெரிய பரிசு. இனிமே என்னைக்குமே அவங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சோ என்ஜாய்.